கண்ணியத்திற்குரிய கொள்கை சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே எந்த அடிப்படையில் நாம் ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அந்த வாழ்க்கையிலே வாழ்கின்றோமோ, அந்த வாழ்க்கையிலும் தலையிட்டு அதை குறித்து சில சட்டங்களையும் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கட்டளையிடுகின்றது. வணக்க வழிபாடுகள் மட்டுமே அல்லாஹு தஆலா சொல்லாமல், ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அவனுடைய திருமணம், அவனுடைய வியாபாரம், அவன் தன்னுடைய மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவிகளாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய கணவன்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள், உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகள் என்று இதையும் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சுட்டி காட்டி அதன் அடிப்படையிலே ஒரு மூமின் வாழ வேண்டும், அதை பற்றியும் அல்லாஹ் மறுமையிலே கேள்வி கேட்பான் என்று குர்ஆனும் பெருமானாருடைய போதனையும் நமக்கு கட்டளையிடுகின்றதை பார்க்கின்றோம். வணக்க வழிபாடுகளிலே மட்டும் ஒரு அசால்ட் தனமாக கவனக்குறைவாக ஒரு மனிதன் இருந்தால் அதை பற்றி அல்லாஹ் எப்படி கடுமையாக மறுமையிலே விசாரிப்பானோ, அதே போலத்தான் உலக வாழ்க்கையில் தன்னுடைய குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பான் என்று குர்ஆனுடைய வசனம் பெருமானார் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அது ஒரு பொறுப்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கின்றார். அந்த அடிப்படையில் நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி வளர்த்த வேண்டும், அந்த குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, அந்த குழந்தைகள் வளர்ந்து ஒரு காலகட்டத்தில் அந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை இரண்டையும் அல்லாஹ் பிரித்து காட்டுகின்றார். இதை ஒரு பொறுப்பாக அல்லாஹு தஆலா நம் மீது சுமத்துகின்றார். ஒரு காலகட்டத்திலே நாம் பிள்ளைகளாக இருப்போம், ஒரு காலகட்டம் வந்தவுடனேயே நாம் பெற்றோர்களாக மாறுவோம். ஆக ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் என்ற அந்த வயதிலே இருக்கும் போது அவர்களுக்கும் சில பொறுப்புகள், பெற்றோர்களாக மாறுகின்ற பொழுது அவர்களுக்கும் சில பொறுப்புகள் என்று இந்த பொறுப்புகளை இஸ்லாம் வரையறுத்து காட்டுகின்றதை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பிள்ளைகள் மூலியமாக அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மகத்தான கூலி என்ன, சதக்குத்துல் ஜாரியா என்று சொல்லி காமித்தார். இந்த சதக்குத்துல் ஜாரியா என்பது ஒரு நீண்ட பட்டியலை கொண்ட அமலாக நன்மையாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாமல் சுருக்கமாக மூன்றை தான் சொன்னார். ஏழை வணக்க வழிபாடுகள் ஒரு நீண்ட பட்டியல் இருக்குகின்றன, தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜு, ஜகாத்து, தான, தர்மங்கள் என்று ஒரு நீண்ட பட்டியலை போடலாம். இவைகள் எல்லாம் அந்த சதக்குத்துல் ஜாரியாவுடைய பட்டியலிலே இடம்பெறாமல் மூன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிலையான ஒரு தர்மம், பயனுள்ள ஒரு கல்வி, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய துவா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார். நம்முடைய பிள்ளைகளை இஸ்லாம் சொல்கின்ற அடிப்படையிலே வளர்த்து அவர்களுக்கு மார்க்க கல்வியை ஏற்படுத்தி நம்முடைய மரணத்திற்கு பிறகு அந்த பிள்ளைகள் நமக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துவா செய்யும் பொழுது அல்லாஹ் அந்த நன்மையை நம்முடைய கபருக்கு தருகின்றான். நம்முடைய பிள்ளைகள் நமக்காக நாம் மரணித்த பிறகு சில தர்மங்களை, சில நல்ல காரியத்தை செய்து இறைவா இந்த நல்ல காரியத்தை, இந்த தர்மத்தை, இந்த இபாதத்தை எங்களுடைய பெற்றோர்களுக்காக இறைவா நீ சேர்த்துவி என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் செய்யும் பொழுது அந்த தர்மமும் அந்த நல்ல காரியமும் இபாதத்தும் நம்முடைய கபருக்கு வரும். ஆக இந்த பிள்ளைகள் காலம் முழுவதும் தங்களுடைய பெற்றோர்களுக்காக இறைவனிடத்திலே கையேந்தி பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர்களுடைய பெற்றோர்களுடைய பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கின்றான் என்று பெருமானார் அவர்கள் ஒரு நீண்ட பட்டியலை தந்தார். ஆக பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பட்டியலிலே நாம் இடம்பெற வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக அவர்கள் ஆக வேண்டும் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும்.
ஒரு பிள்ளையை வளர்த்தி கொண்டோம், அவனுக்கு சோத்தை கொடுக்கிறோம், துணிமணியை வாங்கி கொடுக்கிறோம், அவர்களுக்கு படிக்க வைக்கின்றோம். இது அல்ல முக்கியம். அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இஸ்லாம் இருக்குகின்றதா, அல்லாஹ்வுடைய பயம் இருக்குகின்றதா, இஸ்லாமிய அடிப்படையிலே அந்த பிள்ளைகள் வளர்த்தப்படுகின்றார்களா? அவ பெற்றோருடைய கவனங்கள் எப்படி இருக்க வேண்டும்? என் பிள்ளைய கான்வென்ட்ல படிக்க வச்ச, டாக்டரை படிக்க வச்ச, என் பிள்ளை இங்கிலீஷ் பேச, அதெல்லாம் முக்கியம், அது இரண்டாம் பட்சம். படிக்க வைங்க, துணிமணி வாங்கி கொடுங்க, நல்ல உணவுகளை வாங்கி கொடுங்க, அதெல்லாம் இரண்டாம் பட்சம். இந்த பிள்ளை என்னுடைய மரணத்திற்கு பிறகு எனக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளையாக நான் வளர்த்தேனா, அதற்காக நான் கஷ்டப்பட்டேனா என்பதுதான் அடிப்படை நோக்கம் என்று இஸ்லாம் சொல்லிக்கார். பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் சுயநலம் தான். பிள்ளைகள் விஷயத்தில் அல்லாஹ் எனக்கு என்ன மகத்தான கூலியை தருகின்றான் என்ற சுயநலத்தோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வோட திருமறை குர்ஆன் இல்ல பாக்குறோமா இல்லையா? பல நபிமார்களை அல்லாஹ் அனுப்புகின்றான், சில நல்லடியார்களையும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அந்த பட்டியலில் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒருவரை அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே அறிமுகம் செய்கின்றான். அவர் வந்து மூசா நபி மாதிரி மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் செய்யல, ஃபிரௌன் போய் சண்டை பிடிக்கல, ஈசா நபியை போல மிகப்பெரிய அற்புதத்தை எல்லாம் காட்டல. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் வர்றதே எதை குறித்து வருகின்றார்கள்? 31வது அத்தியாயத்தில் பார்க்கின்றோம், அவருக்கும் அவருடைய மகனுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல். தன் மகனிடத்தில் சில உபதேசத்தை தர்றார். ஒரு மகனை இப்படித்தான் வளர்த்த வேண்டும், இப்படித்தான் ஆளாக்க வேண்டும் என்று உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் அழகான ஒரு படிப்படியை தருகிறார். உன் இஷ்ட பிரகாரம் நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய அறிவை கொண்டு உன்னுடைய பிள்ளையை நீ வளர்த்த வேண்டிய அவசியமே இல்லை, அதை நான் கற்றுத்தருகின்றேன். அந்த பிள்ளையை எப்படி வளர்த்தணுங்கிறது நீயாக அவங்கள்ட்ட கேட்கணும், இவங்கள்ட்ட கேட்கணும், இதுக்குன்னு தனி நாலேஜ் தேவையில்லாம, நான் உனக்கு கற்றுத்தருகின்றேன். ருக்குமான் என்ன சொல்றார் மகனை பார்த்து? மகனை பார்த்து சொல்றாரு, அருமை மகனே, எடுத்து எடுப்பில சொல்கின்றார்கள், ஒரு இறைவனை வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு எந்த காலகட்டத்திலும் எதையும் இணை வைத்து விடாது. இதுதான் பேசிக். நான் மட்டும் தவ்ஹீத்வாதியாக ஏகத்துவவாதியாக இருந்தால் மட்டும் போதாது, என்னுடைய வளர்ப்பில இருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளையும் என்னை போல ஏகத்துவவாதியாக இருக்க வேண்டும். ஒரு காலகட்டத்திலும் எதையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை என் மகன் செய்யவே கூடாது. அவன் ஏகத்துவவாதியாகவே வளர வேண்டும், ஏகத்துவவாதியாகவே மரணிக்க வேண்டும். ருக்குமான் நபி, ருக்குமான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொல்லக்கூடிய முதல் உபதேசமே ஒரு இறைவனை வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார். அதே போல நம்முடைய மரண கால மரணிக்கக்கூடிய அந்த வயதான காலகட்டத்தை அடையும் பொழுது ஏகத்துவத்திலே நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக பிள்ளைகளுக்கு அழகான ஒரு உபதேசம். யாக்கூப் நபி வயதான காலகட்டத்தை, மரணத்தை நெருங்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாத்தையும் கூப்பிடுறார். யூசுப் நபி அவருடைய மகன், 10 குழந்தைகளுக்கு மேல எல்லா மக்களையும் அழைத்துக்கிட்டு என்ன கேட்கிறார், அருமை மகனே, மக்களே, நான் மரணித்து விட்டால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அது ஒரு நாள் இன்னைக்கு நாளைக்கு நாளைய மௌத்தா போயிட்டேன்னா உங்க நீங்கள் யாரை வணங்குவீர்கள், என்ன கொள்கையிலே இருப்பீர்கள்? பிள்ளைகள் சொன்னார்கள், அருமை மங்களே, அருமை தந்தையே, உங்களுடைய இறைவனும் இப்ராஹீம் இஸ்மாயில் இஸ்ஹாக், உங்களுடைய தந்தையாகிய அந்த இஸ்ஹாக்குடைய இறைவனும் அவருடைய தந்தையாகிய எங்களுடைய பாட்டனார் இப்ராஹிமுடைய இறைவனுமாக இருக்கக்கூடிய மூன்று தலைமுறையும் எந்த இறைவனை வந்ததோ வணங்கியதோ அந்த இலா அல்லாவை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்கவே மாட்டோம். உங்க அத்தாவை, உங்க அத்தா நீங்க எதை வணங்கினியோ அந்த இறைவனை வணங்குவேன் சொல்லல. நீங்க வணங்கினது உங்களுடைய தகப்பனார் வணங்கியது, அவருடைய தகப்பனார் பாட்டனார் மூன்று தலைமுறை எந்த இறைவனை வணங்கியதோ அந்த இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று யாக்கூப் நபி தன்னுடைய மக்களிடத்தில் சொல்லக்கூடிய மரண சாசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். லுக்மான் நபி தன்னுடைய அந்த மகனை வளர்த்தும் பொழுது அல்லாஹ்வைத்தான் வணங்க வேண்டும் என்று அந்த பேசிக் சரியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். கிட்டத்தட்ட ஒரு 7 அழகான உபதேசத்தை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான உபதேசம். அடுத்து என்ன சொல்றாரு, அருமை மகனே, ஒரு சிறிய கடுகு, ஒரு சின்ன கட்டங்கரைன்னு இருக்கக்கூடிய கடுகு கரும் பாறைக்குள்ளே அல்ல ஆள்
கடலுக்குள்ளே அல்லது பூமியிலே எந்த மூலையிலோ வானத்தில் எந்த மூலையிலோ ஒளிந்திருந்தாலும் கூட உன் இறைவன் கொண்டு வருவான், அவன் நுட்பமானவன் என்று அல்லாஹ்வை பற்றி ஒரு செய்தியை சொல்லுகிறான். இதுல இருந்து என்ன பாடம்? ஒரு கருப்பு சின்ன ஒரு கடுகு எங்க ஒளிந்திருந்தாலும் அதை அறியக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அல்லாஹ் கொண்டு வருவான் என்று சொல்லிட்டு தகப்பனார் தாய்க்கு முன்னாடி நல்லவனாக நடந்தால் மட்டும் போதாது, இங்கே ஒழுக்க சீலர்களாக எங்களுக்கு முன்னால் நடந்தால் போதாது, நீ எங்கே சென்றாலும் உன் இறைவன் உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் கொண்டு வருவான், அந்த இறைவனுக்கு பயப்படு. இப்படி பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். தப்பு செய்வானா? அத்தாவுக்கு முன்னாடி நடிக்கலாம், அம்மாவுக்கு முன்னாடி நடிக்கலாம், வீட்டிலே நல்ல பிள்ளைகளாக இருக்கலாம், அது அல்ல முக்கியம். நீங்கள் போடக்கூடிய அஸ்திவாரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உங்களுடைய பிள்ளைகள் எங்கே சென்றாலும், பள்ளிக்கூடம் சென்றாலும் காலேஜுக்கு சென்றாலும் வழி தவறக்கூடிய அத்தனை வாசல்கள் திறந்திருந்தாலும் அவன் தவறு செய்யக்கூடாது. அவன் தவறு செய்வதற்கு உங்களால் 24 மணி நேரமும் கண்காணித்துக் கொண்டு இருக்கவே முடியாது. அதற்கு நீங்கள் போடக்கூடிய ஒரு ஆயுதம், மகனே எங்கே சென்றாலும் அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான், அந்த அச்சத்தோடு நீ வாழ வேண்டும். குர்ஆனுடைய அடுத்த வசனத்தை எப்படி போறாரு? ஒரு சின்ன கடுகு இருந்தால் அல்லாஹ் கொண்டு வந்துருவான், நீ தவறு செய்தாலும் அல்லாஹால அதை வெளிப்படுத்தி விடுவான், இறைவனுக்கு பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள் என்ற இரண்டாவது உபதேசத்தையும் மகனுக்கு சொல்லுகின்றார்கள். மூணாவது, அருமை மகனே, ஒரு காலகட்டத்திலும் தொழுகையை விட்டுறாது, தொழுகையாளியாகவே வாழ், தொழுகையாளியாகவே மரணிக்கு. நீ ஒரு காலகட்டத்திலும் தப்பு செய்ய மாட்ட, தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே வந்து தொழுகையிலே நிற்கிற அல்லாஹ்விடத்திலே நீ வாக்குறுதி கொடுக்க வேண்டும். ஒரு தவறை செய்வதற்கு முன்னால் வந்தாலும் கூட இந்த தொழுகை மானக்கேடான காரியத்தை விட்டு மகனே உன்னை தடுக்கும், தொழுகையாளியாக மாறு. நாலாவது என்ன சொல்றா தெரியுமா? அருமை மகனே, நன்மையான காரியத்தை மக்களுக்கு ஏவிட்டேன், அது நபிமார்களுடைய சிறந்த ஒரு பணி. மக்கள் தவறு செய்யும் போது அதை பார்த்துட்டு கண்டுக்காம இருக்காத, அந்த தவறை தட்டி கேட்டு மக்களை நல்வழியின் பிரகாரம் அழைக்கக்கூடிய மகத்தான பணியை நீ செய் என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர் தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய புத்திமதியை அல்லாஹு தஆலா அப்படியே அடிக்கிட்டே நல்ல காரியத்தை செஞ்சுட்டே கெட்ட காரியத்துக்கு நீயும் போயிடக்கூடாது. உன்னுடைய நண்பர்கள், உன்னுடைய பழக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் அந்த காரியத்தை செய்யும் பொழுது, ஏன்னா இன்னைக்கு காலேஜ் பசங்க 4 பசங்க சேர்ந்துட்டாங்கள, தண்ணி அடிக்கிறது, பான்பராக போறது, பிள்ளைகளை சேர்த்து அடிக்கிறது, தவறான வழிக்கு போகிறது. பிள்ளைங்க 4 பிள்ளைங்க சேர்ந்துட்டாங்க காலேஜில் போச்சுன்னா அவன் பேச்சு இவன் பேச்சுக்கிட்ட லவ் அது இதுன்னு சீரியல் இருந்து சின்ன பின்னமாகி நாசமா போயிடக்கூடாது என்பதற்காக எப்படி மகனுக்கு உபதேசம், நல்லதை செய்ய, உன் நண்பர்கள் தப்பு செஞ்சாலும் அவர்களது நல்லதையவே அவன் தவறுக்கு செய்யும் பொழுதே அதை தடுக்கக்கூடிய அணைக்கட்டாக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய மகனுக்கு அவர் போதனை செய்வதை அல்லாஹ்வுக்காக சொல்லிட்டார். அடுத்து என்ன சொல்றா தெரியுமா? ஒருவன் அழிந்து நாசமாகுவதற்கு மூல காரணம் பெருமையும் ஆணவம் தான். இந்த சத்தியத்தை விட்டு விலகுவதற்கு காரணம் பெருமையும் ஆணவம், மக்களிடத்தில் ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவது, மக்களை கேவலமாக உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எல்லா முசீபத்திற்கும் காரணம் பெருமை, அகம்பாவம், ஆணவம். அழகா சொல்ற அருமை மகனே, நீ மக்களிடத்தில் நடக்கும் பொழுது பெருமையோடு ஆணவத்தோடு அகம்பாவத்தோடு நடக்காது. பூமியில தட்டி தட்டி உனக்கு மேல் அல்லாஹ் இருக்குகிறான் என்ற அந்த உணர்வுடைய உறவினராக இருக்க வேண்டுமே தவிர, நீ உன்னுடைய பேச்சு, நடவடிக்கை, செயல்பாடு, அழகு, அந்தஸ்து எதுவும் உனக்கு பெருமைக்குரியது இல்லை, எல்லாமே அல்லாஹ்வுக்கு பெருமைக்குரியதாக அந்த அடிப்படையிலே நீ நடக்க. நீ பேசும்போது கூட பண்பாக, இலகுவாக, மென்மையாக அப்படி பேசு, பெருமையோடு, ஆணவத்தோடு, கழுதையின் குரலை போல நீ பேசிவிடாத என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய அழகான வழிமுறைகளை சொல்லி காட்டுகின்றார்கள் என்றால் அந்த அடிப்படையில் நாம் இருக்கின்றோமா? அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை உபதேசத்தை சொல்லி காமிச்சார்? உங்கள் பிள்ளைகளின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தர வேண்டாமா? சொர்க்கத்தை நரகத்தினுடைய கேடயமாக உங்கள் பிள்ளைகள் இருக்க வேண்டாமா? அதற்கு நீங்கள் உழையுங்கள், கஷ்டப்படுங்கள்,
அவருடைய வாழ்க்கையை நீங்கள் உன்னிப்பாக கவனியுங்கள், அதற்காக நீங்கள் கஷ்டப்படுங்கள், வேதனையை அனுபவிங்கள், அல்லாஹ் மகத்தான கூலியை தருவார். பெற்றோர்களுக்கு எத்தனை உபதேசத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு சர்வசாதாரணமான விஷயம், இன்னைக்கு மதரசாவுக்கு அனுப்பிச்சு விட்டு குழந்தைகளை நம்ம படிக்க வைக்கிறோம், அது தவறு கிடையாது, வேற வழி இல்லை, நம்முடைய வீட்டுல நம்ம வேலைகள் இருக்கு, அதனால மதரசாவுக்கு நல்ல கல்வியை கற்றுத்தருவதற்கு அனுப்பி வைக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு பிள்ளைக்கு மார்க்கத்தை கற்றுத்தரக்கூடிய முதல் ஆசிரியர் யார்? தாயும் தந்தையும் தான். அவங்கதான் முதல்ல சொல்லணும். வீட்டுல நீங்க தொழுகிறீங்க, உதவு செய்யறீங்க, சின்ன குழந்தையா இருப்பான், ஆரம்பத்துல இருந்தே நீங்கள் உதவி செய்யும் போதே மகனே மகளே வாங்க பக்கத்துல இப்படித்தான் உதவு செய்யற, கையை இப்படி கழுகணும், மூஞ்சி இப்படி கழுகணும், மணிக்கட்டு வரைக்கும் கழுகணும்னு ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஆரம்பத்தில் அந்த குழந்தை விளையாட்டாகத்தான் அதை பார்ப்பார். நாள் ஆக ஆக உதவு செய்வது எப்படி என்பதை மிக அற்புதமாக அவன் அந்த உழுவை செய்வான். மதரசால பாடம் எடுக்கிறது ஒரு 50 குழந்தைகளை உட்கார வச்சுட்டு என்றைக்கோ ஒரு நாள் அந்த பயிற்சி எடுக்கிறாங்க. தினமும் 5 நேரம் நீங்க தொழுகிறீங்க, 5 நேரமும் உங்களுடைய குழந்தைகளை பக்கத்தில் உட்கார வச்சு உதவு செய்யக்கூடிய ஒழுக்கத்தை கட்டுத்தரலாம். தொழுகிறீங்க, ஆரம்ப காலகட்டத்தில் எந்த ஒரு ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் அதை தாயை சார்ந்துதான் அதிகமாக இருக்கும். அத்தா கூட காலையில் வேலைக்கு போயிடுவாரு, நைட்டு தான் வருவார். அதிகமான நேரம் அந்த குழந்தைகள் பெற்றோர்களை சார்ந்து இருக்கும் பொழுது அந்த தாய் தொழுகும் பொழுது தன்னுடைய மகனையோ மகனையோ பக்கத்துல உட்கார வச்சு அல்லாஹ் அவரை தொழுகிறோமா, அல்லாஹ்ட்ட நம்முடைய தேவைகள் எல்லாம் கேட்கணும், அல்லாஹ்ட்ட உதவி கேட்கணும், இந்த தொழுகு ரொம்ப முக்கியம், அல்லாஹ் நம்மளை நேரடியாக பாக்குறான், அம்மா எப்படி தக்பீர் கட்டுற, அம்மா எப்படி ருக்குவுக்கு போற, அம்மா எப்படி சஜ்தா செய்யற, அதே மாதிரி நீ செய்யணும் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் கொண்டு வந்து நிக்க வச்சு பாருங்க. குழந்தைகள் ஆரம்பத்தில் விளையாட்டுத்தனமாக தான் இப்படி கட்ட சொன்னா இப்படி கட்டுவாங்க, மாறி மாறி செய்வார்கள். ஆரம்பத்தில் நாட்கள் ஆக 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 உங்களுடைய தொழுகை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய இபாதத்தை அப்படியே அந்த குழந்தையை பார்ப்பார்கள். சின்ன வயதில் நீங்கள் சொல்லவே வேண்டாம், அவர்கள் தொழுகையாளியாக மாறுவார்கள். இது எத்தனை பேர் நம்ம செய்யறோம்? நிறைய பேர் நம்மளே 5 நேரம் கரெக்டா தொழுகை. அந்தந்த பக்கத்துக்கு தன்னுடைய பிள்ளைகளை இங்கே வைங்க, இப்படி குளிக்கணும், இப்படி நிமிரணும், பாப்பா என்ன ஓதனும் தெரியாது, நாளளவில் அவன் ஒரு சிறந்த தொழுகையாக வணக்கசாலியாக மாறுகின்றான் என்றால் அது பெற்றோர்களுடைய கட்டாய கடமையா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சின்ன சின்ன விஷயத்துல ஒரு சலாம் சொல்லக்கூடிய விஷயம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை கான்வென்ட் தான் படிக்க வச்சு ஒரு லேட்டஸ்ட் ஸ்டைல போகும்போது ஹாய் டாடி ஹாய் மம்மி அதிக பேர் சலாம் சொல்லாததற்குரிய குழந்தைகள் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லாததனுடைய அடிப்படை காரணம் அந்த தாயும் தந்தையும் தான். ஸ்கூல் போகும்போது டாடா பை பை இங்கிலீஷ்காரனுடைய கலாச்சாரம். அதனால்தான் அவன் என்ன செய்யறான், கிறிஸ்டியன்ஸ் மாதிரி வளர்ந்து பெருசானுடனே கல்யாணம் பண்றான், பண்ணனுடைய அம்மாவே அத்தாவே முதியோர் காப்பகத்துல கொண்டு விட்டு போட்டு ஹாய் டாடி ஹாய் மம்மின்னு பின்னாடி போயிடறான். அப்ப உட்காந்து அழுது என்ன புண்ணியம், அப்ப சங்கடப்பட்ட ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அந்த குழந்தைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாட்டினுடைய மன்னர், அல்லாஹ்வுடைய தூதர், வயசு கிட்டத்தட்ட ஒரு 58-59 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வந்தால் தெருவிலே நடந்தால் சிறுவர்களை பார்த்தால் இவர்கள் முதலிலே சலாம் சொல்லுவார். எப்பவுமே சின்ன பையனை பார்த்தா பெரிய அளவு தாடி தொப்பி எல்லாம் பார்த்தா பயந்துட்டு ஒதுங்கிட்டு போவான். அவங்களுடைய சில அந்த தப்லீக் ஜமாத்தை பார்த்தா பூச்சாண்டி வர்ற மாதிரி பயந்துட்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த டிரெஸ் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தையினுடைய சிறுவருடைய உள்ளத்தில் கூட நம்மை பற்றி உள்ள நல்ல அபிப்பிராயம் வேணுங்கிறதுக்காக அனஸ் போன்ற சிறுவர்களை பார்த்தாங்கன்னா ரசூல்லா அனஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் இவர்கள் சொல்லுவார். 5 தடவை 6 தடவை 7வது தடவை அவர் ரசூல்லா அல்லாமே தூதரே சலாங்கிறார். இந்த பழக்கத்தை ஏற்படுத்த நம்ம குழந்தைகளுக்கு சலா சொல்லி இருக்கிறோம். வீட்டுக்கு வந்தா போனை எடுத்துனீங்கன்னா அந்த பையன் இப்பதான் வளரா, சலாம் என்றால் என்னன்னு தெரியாது, அர்த்தம் தெரியாது. அவனுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் ஆகி ஆகிதான் பிறகு சலாம் என்று இருக்குதுன்னு அந்த அறிவு அந்த நாலேஜ் வரும்போது தெரியும். அப்ப நம்ம என்ன செய்யலாம்? சின்ன வயசுல ஆரம்பத்துல சின்ன பையனா இருக்கும் போதே மகளே அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டோமா ஸ்கூல் விட்டு வந்த தம்பி மகனை பார்த்த சலாம் அலைக்கும் என்று ஒரு தடவை ரெண்டு தடவை பையனுக்கு போன் பண்றீங்க எடுத்து எடுப்பு, ஏ பையன் எங்க இருக்கிற இப்படி கேட்க கூடாது, அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி நல்லா இருக்கியா, என்ன செய்யற சாப்பிட்டியா, இப்படி கேட்டு பழகு. எவ்வளவு அழகான கல்வி, அல்லாஹ்வுடைய தூதர் குழந்தைக்கு என்னென்னலாம் கத்து தரணும். நீங்க பாட்டு உட்கார்ந்து ஒரு ரூம் போட்டு ஆலோசனை பண்ண வேண்டாம்,
ரசூலுல்லா வரையறுத்து தந்திருக்கிறாங்க. சலாத்தை பரப்புங்க, உங்க வீட்டுக்கு போனீங்க குழந்தைகளுக்கு சலாம் சொல்லு. அதுவும் எப்படி சொல்லணும்னா மலர்ந்த முகத்தோட சொல்லு. அப்பதான் ஒரு தகப்ப மேல குழந்தைக்கு பாசம் அதிகமாகும். சில பேர் மகனுக்கு சலாம் சொல்லுவாங்க, பார்த்தாலும் ஏண்டா அக்கா சலாம் சொல்லு பயப்படக்கூடிய எப்படா இருக்க. நாளையுமே நான் சலாம் சொல்லு. அல்லாஹ்வுடைய தூதர் சலாத்தை சொல்லும் போது கூட மலர்ந்த முகத்தோடு அன்பு பாசத்தினுடைய அந்த இரக்க குணத்தை வெளிப்படுத்துகின்ற அடிப்படையிலே உங்கள் பிள்ளைகளுக்கு சலாத்தை சொல்லுங்க. சொன்னாங்களா இல்லையா? ஒரு சாப்பிட்ற விஷயங்க, அது கூட எனக்கு என்ன எந்த அளவுக்குன்னா தட்டுல கொண்டு போய் பையனுக்கு வச்சா அவன் திண்டாலும் சரி தின்னாலும் சரி அவன் எப்படி போனாலும் சரி அவன் சாப்பிடுவது கீழே விழுந்து கீழே எல்லாம் விழுந்துச்சுன்னா பையனை போட்டு கருந்துட்டு திட்டுறதை பாரு. சின்ன பையனுக்கு என்ன தெரியும்? நாம எல்லாம் ஒழுக்கமா சின்ன வயசுல நம்ம டீசென்ட்டா பக்காவா நம்ம தின்னுட்டா இருந்தோம், நம்ம அம்மா அத்தாடி கேட்டா தானே நம்மளுடைய வண்டவாலை வெளியே தெரியும். இப்ப குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் எப்படி சாப்பிடணும், என்ன சொல்லணும், எங்கிருந்து எடுக்கணும் தெரியாது. அதுக்கு மதரசாவுக்கு அனுப்பிச்சு விட்டுக்கூடிய சாப்பாடு எப்படின்னு கொடுத்த விட்டா பழக்க முடியும், நம்ம தான் கெட்டு தருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல உட்கார்றாரு, ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து சாப்பிடறான். எப்படி சாப்பிடுவாங்க சின்ன பசங்க? எங்க சாப்பாடு, எங்க கறி இருக்குது, எங்க ஜிலேபி இருக்கு, அங்கதான் குழந்தைகளுடைய கை போகும். அப்படி போச்சு அந்த பையனுடைய கை. ரசூலுல்லா கையை பிடிச்சது சிறுவனே, சாப்பிடும்போது முதல்ல பிஸ்மில்லா சொல்லு. நீ வந்து நடுவுல எடுக்காது, அல்லாஹ் பர்க்கத்தை வச்சிருக்காங்க, ஓரத்திலிருந்து சாப்பிடுமா. சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு அல்ஹம்துலில்லா சொல்லு. சின்ன பையனை உட்கார வச்சு 58 வயசு மதிக்கக்கூடிய ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி கத்துத்தர்றாரு. நம்ம குழந்தைக்கு எப்படி சாப்பிடுங்கிறது கத்துத்தர வேண்டிய கட்டாய கடமை நமக்கு இருக்கா இல்லையா? எத்தனை பேரை பக்கத்துல மகனை பிஸ்மில்லா சொல்லுமா, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுமா, எதையும் மிச்சு வச்சிடாத, அல்லாஹ் வர்க்கத்தை எதுல வச்சிருக்கிறான் தெரியாது, சாப்பிட்ட பிறகு அல்ஹம்துலில்லா சொல்லுங்க என்று தங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஒழுக்கத்தை கற்றுத்தர இஸ்லாம் சொல்லுது. சும்மா படிக்க வச்ச துணிமணியை மாத்தின அது நல்ல முக்கியமே கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் கண்காணிப்பாக ஏழைகளுக்கு முசாபிர்களுக்கு காசு கொடுக்கும் போது உங்க பையன் கையில கொடுத்துடுங்க, மகளை பிஸ்மில்லா சொல்லி கொடுமா. ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூணாவது தடவை, நாலாவது தடவை, அத்தா முசாபர் வந்திருக்கு காசு இருந்தா கொடு கேட்டா. அந்த இயற்கையாகவே இறக்க கொடுத்து அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்த வேண்டும். இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், தர்மம் செய்யும் போது கூட அந்த தர்மம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தும், அவனை ஒழுக்க சீலனாக மாத்தும். மகண்ட காசு கொடுத்துடுங்க, ரெண்டு தடவை மூணு தடவை படம் போட்ட தங்கமாக அவனுடைய பிள்ளைகள் வருவோம். இப்ப அல்லாவுடைய தூதர் இப்படி எல்லாம் ஒரு குழந்தைகளை வளர்த்துனா சும்மா கிடையாது, அது கூட சும்மா யாருமே கெட்ட வார்த்தையை பேசாதீங்க, சபிக்கக்கூடிய வார்த்தையை பேசாதீங்க. அல்லாஹ் மென்மையானவன், அல்லாஹ் அசிங்கமானவன் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பண்பை சொல்லும் பொழுது நான் ரொம்ப மென்மையானவன், நல்லதை பேசுவேன், என் வார்த்தையிலிருந்து கெட்ட வார்த்தைகள் மனம் புண்படுகின்ற அடிப்படையிலே பேசக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய இயற்கையான குணத்தை சொன்னார்கள், அல்லாஹ் மென்மையானவன் என்று சொல்லி காமிச்சான். அப்ப குழந்தைகள் வளரும் போது என்ன செய்யணும்? நமக்குள்ள சண்டை வரும், புருஷனும் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை ஏற்படும், அண்ணனும் தம்பிக்கு பிரச்சனை ஏற்படும். என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட கடுமையாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் கூட அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் பிள்ளைகளுக்கு முன்னாடி பேசக்கூடாது. எங்க ஊர்ல ஒரு ஸ்கூல்ல ஒரு சின்ன பையன் UKG LKG படிக்கிறான், ரெண்டு பசங்களுக்கு சண்டை. சண்டை ஆன உடனேயே அந்த ஒரு பையன் என்ன செய்யறான், இந்த பையனை அடிச்ச உடனேயே அடி வாங்கின பையன் அந்த பையனை திட்டலாம் பாரு, திட்டு காதுல ரத்தம் வந்துடும். அந்த மாதிரி மோசமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லிக்கிறோம். தெருவுல வந்து பொம்பளைங்க மோசமான பொம்பளைங்க பேசுவார்கள் இல்லையா, அவங்க ஒருசை இவங்க ஒருசை, அவ்வளவு மோசமான மறைவிடங்களை எல்லாம் சொல்லி திட்டக்கூடிய வார்த்தையை சின்ன பையன் பேசுறான். டீச்சருக்கு அப்படியே ஆறி அடிச்சு போட்டுச்சு. பையனை ரெண்டு கொடுத்துட்டு, என்னடா வார்த்தை, என்னடா சொல்ற, யாரா உங்களுக்கு கத்து தந்தா, இதோட அர்த்தம் தெரியுமான்னு கேட்டா தெரியாது மிஸ், இப்படி நீ பேசுறீங்க இதனுடைய வார்த்தை தெரியாது மிஸ், உனக்கு யார் சொல்லி தந்தா கேட்டான். அந்த பையன் சொல்றான், மிஸ் எங்க அம்மாவுக்கும் எங்க அத்தாவுக்கும் சண்டை வந்துச்சுன்னா எங்க அம்மா இப்ப எங்க அத்தா அடிப்பாரு, அடிச்சோட எங்க அம்மா இப்படிதான் எங்க அத்தாவை திட்டுவார், எங்க அத்தா பதிலுக்கு இப்படிதான் எங்க அம்மாவை திட்டுவார். அப்ப என்ன விளைஞ்சிருக்கிறார், கோபம் வந்தால் ஆத்திரம் வந்தால் இப்படித்தான் பேச வேண்டும். அதுக்கு கற்றுத்தந்தது யாரு, தாய் தப்பனா இல்லையா? குழந்தைகள் இடத்துல நல்லதை பேசுங்கள், இல்லாட்டி வாய மூடி இருந்தால் வேண்டியது. நீங்க படி மோசமா பேசுவீங்க, ஒரு காலகட்டம் வந்த உடனே திரும்பி
அழுது கண்ணீர் விட்டு ஒளிபுரிவர்கள் கிடையாது. அது பெண்கள்கிட்ட சில குழந்தை இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு கண்டித்த குழந்தை. நீங்கள் சபிக்கக்கூடியவர்களாக இருக்காதீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு குழந்தைய அவங்க தான் 10 மாசம் சமைக்கிறாங்க, வயிற்றுல வந்து 10 மாசம் அந்த குழந்தை வளருது. குழந்தை டெலிவரி ஆனவுடனே குழந்தைக்கு தன்னுடைய ரத்தத்தைய பாலாக அந்த அம்மா தான் கொடுக்குறாங்க. நைட்டும் பகலுமாக அந்த குழந்தைய பார்க்கிறான். குழந்தைக்கு ஒரு சின்ன எறும்பு கிடைச்சா இவளுக்கு பாம்பு கொத்தன மாதிரி துடிக்கிறான். கொத்தி கொத்தி தன்னுடைய பாசம் ஒட்டுமொத்த தன்னுடைய பாசத்தையெல்லாம் கொடுத்து வளர்த்தக்கூடியவங்க தாய்மார்கள். அத்தான் கூட ரெண்டாவது கட்சி. அதனால்தான் ரசூல்லா உலகத்திலே அன்பு செலுத்துவதற்கு 3 தகுதி அம்மாவுக்கு உண்டான். அந்த தாய் அந்த குழந்தைய அப்படி வளர்த்து, அந்த குழந்தை சின்ன குழந்தை, சின்ன வயசுல அவளுக்கு என்ன தெரியும், ஒரு கண்ணாடி நம்மளை வச்சிருப்பீங்க உடைச்சிடும், அதை கிறுக்கி வச்சிருப்பா, செவுத்துல கிறுக்கி வச்சிருப்பா, அது எதையோ ஒண்ணு தட்டி விடுவான், குடத்துல தண்ணியை தட்டி விடுவான். இது குழந்தைகள் அப்படிதான் செய்யும், நாம பக்குவமா இருக்கும். அப்ப அந்த குழந்தைய திட்டுறதா இருந்துச்சுன்னா என்ன திட்டுறோம், என்ன திட்டுறாங்க, நாசமாப்போ நிர்மணமாப்போ கழிச்சிருக்கும். இது எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய வீக்னஸ். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு உண்மையாக சபிக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தவே படுத்தாதீர்கள். அந்த சாபத்திற்குரியவர்களாக அவர்கள் இல்லை என்றால் அது உங்களை திருப்பி அடிக்கும்னு சொல்ல சொன்னாங்களா இல்லையா? அதிகமான பெண்கள் நரகத்தில் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் சொல்ல சொன்னாங்களா இல்லையா? நீங்க தான் 10 மாசம் சுமக்கிறீங்க, வயிற்றுல எடுக்கிறீங்க, பாலை கொடுக்கிறீங்க, அவ்வளவு வளர்த்துறீங்க, ஒரு சின்ன கோபம், அந்த பொறுமை இல்லாததுனால நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளையே நாசமா போட்டு நறுமணமா போட்டு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வருதுன்னா அவன் கேட்கிறான், ஒரு கட்டம் வந்தவனுடைய அம்மாவை பத்தி நீ நாசமா போட்டு வருதா இல்லையா? பின்ன சங்கடப்பட்ட என்ன பண்ணி, தவறுகள் முழுக்க முழுக்க பெற்றோர்களிடத்தில்தான் இருக்குகின்றன. நாம் தான் அல்லாவுக்காக நம்முடைய குழந்தைகளுடைய அந்த வளர்ப்பில் அக்கறை காட்ட வேண்டும் என்றால், சாலிகான மக்களாக இருக்க வேண்டும் என்றால், ஒரு காலகட்டத்திலே நமக்கு இடையே அந்த தவறு இருந்தால் அல்லாவுக்காக தூக்கி வீசிடு. ஒரு ஸ்கூல்லிங்க சின்ன வயசு பையன் 5வது படிக்கிறான், பீடி குடிக்கிறது, டீச்சர் பிடிச்சா பிடிச்சா அடி அடி அற அற நறுங்க, என்னோட இந்த வயசுல உனக்கு பீடியா, பிடிச்சு கொடுத்து பெற்றோர்களை கூப்பிட சொன்னா நான் கூப்பிட மாட்டேன். யார ஏண்டா கூப்பிட மாட்டேன், டீச்சர் எங்க அத்தா தான் இதை கத்து தந்த, பெத்த தகப்பன் கிட்ட பெத்த தகப்பன் தன்னுடைய மகனுக்கு பீடி குடிக்கக்கூடிய அளவு கத்து தந்திருக்க. எப்படி இவர் பாட்டுக்கு பீடி சிகரெட் கொடுக்கக்கூடிய நபர், ஒரு பீடி வாங்குறாங்க மகனை கூப்பிடே, இந்த மன்னிச்சேரி பீடி வாங்கிக்கோ, ஒரு கட்டு வாங்கிட்டு ட்ரைனிங் காசு கொடு. அவன் போய் நேர போய் பீடி வாங்கிட்டு வர அத்தா கிட்ட கொடுக்குறான், அம்மாட்ட போய் தீப்பிடி வாங்கிட்டு வா. அந்த பொம்பளையாவது ஏங்க அறிவு இருக்கியா, பசங்க முன்னாடி போய் சிகரெட் பீடி குடிக்கிறீங்க, அவன் நாளைக்கு பெருசாக பழக மாட்டான் என்று திட்டம் வேணுமா இல்லையா? அந்த பொம்பளையும் தீப்பிட்டி கொடுத்துடுறான். இவன் பாட்டுக்கு மகன் முன்னாடியே ஸ்டைல ரஜினி ஸ்டைல் மாதிரி பக்கத்து பின்னாடி உட்கார வச்சு அழகா பத்த வைக்கிறான், எடுத்து சுருள் சுருளா புகழ புகை விடுறான். சின்ன பையன் பாக்குற அத்தாவுடைய வாயில் இருந்து என்னடா டிசைன் டிசைனா புகைய ரவுண்ட் ரவுண்டா வருது, ஒரு நாள் பார்த்தா, ரெண்டு நாள் பார்த்தா, மூணு நாள் பார்த்தா, ஒரு நாள் அத்தா இல்லாத நேரத்துல ஒரு பீடியை திருடி எடுத்துருச்சு. அம்மாவும் அத்தா வெளி போன பிறகு கண்ணாடிக்கு முன்னாடி அத்தா எப்படி பத்த வைப்பாரோ அது மாதிரி பத்த வச்சா, அழகா ரெண்டு புகை வந்துச்சு, ரெண்டு இருமல் வந்துச்சு, அழகா என்ன செஞ்சா புகை வந்தவுடையே பீடி குடிக்க ஆரம்பிச்சான். அதனுடைய விளைவே ஸ்கூல்ல போய் பீடி குடிச்சான். நாளைக்கு என்ன ஆகும், தண்ணி அடிக்கிறவன் ஒரு பாட்டில் வாட்டர் வாங்கிட்டு வந்து என்ன செய்வான், அம்மாட்ட போய் கிளாஸ் வாங்கிட்டு வாம்பான், பொண்ணை கொடுப்பான், அம்மா மகன் முன்னாடியே ஊத்துவான், அழகா அடிப்பான், அத்தா வந்து தள்ளாடுவாரு, சர்பத்து குடிச்சா இப்படி இருக்குமோ, நாளைக்கு அத்தா இல்லாத நேரத்தில் அது கொஞ்சோண்டு நக்கி பார்ப்பான், அது டேஸ்ட் பிடிச்சிருந்தா அவன் நாளைக்கு பெரிய ஒரு குடிகாரனாக வருவதற்கு அடிப்படை காரணம் யாரு, பெற்றோர்கள் தான். நம்முடைய குழந்தைகளுக்காக நம்மிடத்தில் சில தவறுகள் இருந்தாலும் தூக்கி வீசி எறியணுமா இல்லையா? இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சதக்கத்து ஜாரியா, ஒரு நல்ல அமல்கள் நிரந்தரமான ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கணும்டா, நீங்கள் தியாகம் செய்யணும், உங்களிடத்தில் சில தவறுகள், அது பேச்சு நடவடிக்கை செயல்பாடுகள் இருந்தாலும் கூட நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு நல்ல குழந்தைகளாக வளரணும்டா, நம்மளிடத்திலே தான் இருக்குகின்றது. அதை கருத்திலே கொண்டு பிள்ளைகள் விஷயத்தில் பெற்றோர்கள் ஒழுக்க சீரர்களாக வாழ்ந்து அவர்களை சாலிகான மக்களாக வளர்த்துவதற்கு அல்லாஹ் நாம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். வாகிருத்தாமன் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.